கஞ்சத்தனமாக இருக்கக்கூடிய உங்கள் மனைவிக்கு நீங்கள் என்ன பெயர் வைத்திருக்கிறீர்கள்? நான் என் ஒய்ஃப் வந்து பிச்சைக்காரின்னு தான் சொல்லுவேன் சார். பிச்சைக்காரி தான் சார். ஹலோ, எங்க கூட்டு போனாலும் எதுவுமே செலவழிக்கிறதுல. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு. இந்த பாரு, நீ என்ன மாதிரி கஞ்சத்தனமா இருக்க பழகிக்க. பிச்சைக்காரின்னு வச்சுக்கிறது நல்லா இருக்கு, அதான் கூப்பிடு. எப்பயும் அப்படிதான் சொல்லுவேன். ஓ, அப்படிதான் சொல்லுவீங்க? நேரடியாக சொல்லிடுவேன், பிச்சைக்காரி தான். செம ஓப்பனா பேசுறாங்க. சும்மாப்பா, அவன் ஒரு தடவை தான் சொன்னா ஊரெல்லாம் போஸ்ட் அடிச்சு ஒட்டுவான் போல இருக்கப்பா. அடுத்து கஞ்ச பிஸ்னாரி. கஞ்ச பிஸ்னாரி, இதுல பிரசன் சார் வேற. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? வெக்கப்பட்டா வாழ முடியுமா? பேரை சொல்றது கொஞ்சம் பயமா இருக்கு, இருந்தாலும் சொல்றேன். சித்ரா, ஆனா அந்த செலவு செய்யும் போது கத்துறா. பேயில போமா, இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு. இதுல ஒன்னே ஒரு விஷயம் சார், நான் இது வரைக்கும் என் ஒய்ஃபுக்கு முன்னாடி உட்காந்து பேசினதே கிடையாது. இங்க இருக்கு பாத்தீங்களா சிலைகள், இத மாதிரி நின்னுகிட்டு இருப்பேன், ஆனா பேச மாட்டேன். 12 வருஷமா இது இப்படியேதான் இருக்கு, இதால பேச முடியாது. பிறவியிலேயே சிக்கனத்தை கடைபிடிக்கிறாள். என்னோட ஒய்ஃப் நேம் வந்து உமா மகேஸ்வரி. கல்யாண பத்திரிகையில கூட உமான்னு தான் போட்டேன். உமா மகேஸ்வரி நான் கூப்பிட்டதே கிடையாது. ஓ, அதுல நீங்க சிக்கனமா சிக்கனமானப்பா. மாப்பிள்ள சிக்கனமா இருப்பாரு, சிக்கனமா இருப்பான்னு சொன்னியப்பா. இப்படி சிக்கனமா இருப்பாருன்னு சொல்லலையப்பா. ஒரு தடவை கூப்பிடுங்களேன் உமா மகேஸ்வரின்னு. உமா மகேஸ்வரி. ஆனா உங்க மரியாதை எனக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கு. நான் எந்திரிக்கவே சொல்லல, உடனே எந்திரிச்சு உமா மகேஸ்வரி. ஆனா என்ன தலைவர, கோபாலு என்னைய மாதிரி தைரியமான ஆளா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் பயந்து வந்தாரா? தண்ணி லாரின்னு வச்சிருக்கோம். எது? தண்ணி லாரி. அப்படிதான் ஊரெல்லாம் தண்ணி இறைச்சிட்டே போவாங்க, தேவையான இடத்துல கிடைக்காது தண்ணி. ஓ, அள்ளி விடுறது. மகாபிரபு, நீங்க எங்கேயும் வந்துட்டீங்களா? தாராள பிரபு. தாராள பிரபு. சமயங்கள்ல இழிச்ச வாயன்னு சொல்லுவேன். ஓ, ஆக்சுவலா தான் சொல்லுவீங்க, ஒரு பேருக்கு முதல்ல தாராள பிரபு. நீங்க கண்டு விட்டாலையா? தண்டராஜ். தண்டல தண்ட 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 செலவு பண்ணுவார். ஓ, தண்டல செலவு. அவர் பேர் நடராஜ், அதனால தண்டராஜ். நடராஜ் தண்டராஜா? சரி சரி. ஐயோ, லார்டு. என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி, எவ்வளவு யோசிச்சு வச்சிருக்கீங்க. அவ்வளவுக்கும் கிரைண்டரா கிரைண்ட். ரொம்ப கஞ்சத்தனமாக உங்கள் மனைவி செய்யற ஆட்டிடியூட் எதுன்னு பாக்குறீங்க? கிரெடிட் கார்டு வாங்கிக்கிறதுக்கு எனக்கு அவங்க அப்ரூவல் கொடுத்ததே கிடையாது. அது வந்து தேவையற்ற செலவு அப்படிங்கிற மாதிரி. ஆனா உங்களுக்கே தெரியும், ஒரு டிராவல் பண்ணும் போது ஒரு டிக்கெட் புக்கிங் கூட வேணுமே. ஃபாரின்ல போயிட்டு தங்கிட்டு 7-star ஹோட்டல்ல தங்கிட்டு கேஷா பே பண்ணது அனேமா நான் ஒருத்தனை தான் இருப்பேன். பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஏங்க, ஒரு கிரெடிட் கார்டு அவர் இவ்வளோ ஒரு 7-star ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்ற அளவு ஒரு பெரிய இன்டர்நேஷனல். ரொம்ப யோசிக்காம செலவு பண்ணிடுவாங்க. இல்ல, எல்லா செலவையும் பண்ணிட்டு லோனை ரீபே பண்ணும் போது திண்டாடுறதுன்னு அவரு தான். அந்த டென்ஷன்ல பிபி வருது. இன்னும் உடம்புல என்னென்ன கோளாறு இருக்குன்னு சொல்லி தொலை. ஏங்க, கிரெடிட் கார்டு கொடுக்குற பேங்க்காரன் கூட இவ்வளவு கேட்க மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போவோம், ஒரு புக் வாங்கலாம்னு ஆசையை பிரிப்பாங்க. புக் படிக்கிறதுக்குன்னு வாங்குறது, அது எவ்வளவு விலை என்ன? புக்ஸ், இட்ஸ் நாலேஜ். அது தரம் பார்ப்பாங்க, விலையை பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்துருவாங்க. ஏண்டா, என்ன கவலைப்பட்டேன்? ஒரு மொபைல் கடைக்கு போறது, 3000 ரூபாய்க்கு மொபைல் எடுத்துட்டு 1500 ரூபாய்க்கு இன்னொரு மொபைல் வாங்கிட்டு 1500 ரூபாய் கேஷிங் வாங்கிட்டு வந்துட்டாங்க. யாரா நீ, இவ்வளவு டேலண்டட் ஆகுற சார்? ரொம்ப பிஸியா வீட்டுக்கு திரும்பிட்டு இருப்போம். ரயில்வே ஸ்டேஷன்ல அர்ஜென்டா கீரை கட்டு வாங்கணும். டெக்ஸ்டைல போய் பேரம் பேச மாட்டாங்க. நான் அந்த கீரை கட்டு விற்கிறவங்க, தக்காளி விற்கிறவங்க கிட்ட எல்லாம் 2-3 ரூபாய்க்கெல்லாம் சண்டை போட்டுட்டு 15 நிமிஷம் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னு எதுக்காக? பையனை வந்து இவங்க தான் ஸ்கூல்ல டிராப் பண்ண போவாங்க. 8:00 டிராப் பண்ணிட்டு காரை ஸ்கூல் பக்கத்துல எங்க தெரு பக்கத்துல நிறுத்திட்டு பஸ்ல வந்துருவாங்க. ஏன்னா பெட்ரோல் செலவு வீணாயிடும். இதெல்லாம் எப்படிண்ணே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. எங்கயும் வெளியே போய் விட மாட்டாங்க. அவங்களாவது வெளியே போய் விட்டாங்களா? இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் ஒரு சந்தேகத்தோடயே பாக்குற சார். ஒரு 2 பசங்களோட வெளியே போறேன்னா ஒரு சந்தேகத்தோட பாக்குறது. அதெல்லாம் செய்ய மாட்டேன். நீ செய்வடா, நீ செய்வடா. அளவுக்கு மீறின கோவம் இருக்கு சார். அவங்க அம்மா கிட்ட நேரடியா சொல்லுவாங்க சார், இதே என் பிள்ளையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 4:30 விட்டுருப்பேன் அப்படின்ட்டு. பயங்கரமான விலை கொடுத்து பொருட்கள் வாங்குறப்ப உங்க மனைவி மூஞ்சி எப்படி போகும்? ஒரு நாளைக்கு பேசாம இருந்துருவாங்க சார். ஒரு 2-3 hours பேசவே மாட்டாங்க சார். பேசவே மாட்டாங்க. அவங்க வாய் திறந்து பேச மாட்டேன். இல்ல, பேசுவேன். மொட்டை மாடி கூட்டிட்டு போய் நல்ல குமுறு, நிஜமாவே குமுறுனேன். யாரா? அவரதான்.
என்ன ஒரு புத்திசாலித்தனம் தெய்வமே, வீரே சிவாஜி மாதிரி போஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கப்பா. சரி சரி, நான் அப்புறம் பின்னாடி பேசுறேன். எனக்கு இப்ப நேரம் சரியில்லை, அப்புறமா வந்து வச்சுக்கிறேன். நான் முதல்ல இவ கல்யாணம் பண்ணிட்டு வந்த அன்னைக்கு சொல்லியாத்தான் கிடந்தா. கொஞ்சம் கொஞ்சமா தேத்தி 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 நானு கடைசிக்கு என்ன போச்சு, அந்த உலக தண்ணி கையை தூக்கி நம்மளே அடிக்க ஆரம்பிச்சேன். வளத்தக்கடா நெஞ்சில பாயுதுன்னு கேள்விப்பட்டிருப்ப, ஆனா நான் வளத்தக்கடா இல்ல தேவையான என்னத்தை ஒருவேளை பிளம்பர் கூட்டிட்டு வந்து இந்த கிளாக் மாட்டிருக்கு, ஆணி அடிக்கல, ஒரு ஷெல்ஃப்ல வச்சிருக்கேன். இது உனக்கே கொஞ்சம் அநியாயமா படல. கூல் மளிகை ஜாமா சார், எதை சொன்னாலுமே பாப்போம் பாப்போம் அப்படிம்பாங்க. எப்ப வரும்னு தெரியாது, நானா ஏதாவது வச்சு சமாளிக்கணும். அப்புறம் குழம்பு நல்லா இல்ல, சோறு நல்லா இல்ல, வெஞ்சம் நல்லா இல்ல சொல்லுவாங்க சார். தர்மமா நியாயம் இல்லதா? போன் உடஞ்சு டிஸ்பிளே தனியா வருது சார். ஒரு போன் அவருக்கு வாங்குறப்ப மட்டும் உடனே வாங்கணும், வாங்கணும், தூங்கவே மாட்டாரு. என் போன் வந்து அவ்வளவு மோசமா இருக்கு, யாராவது பேசினா உடனே அது ஆஃப் ஆயிடும். ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இல்லாம யாராவது வருவாங்க காதல விழுந்தா போதுங்க. வெளியில ஃபீல்ட்ல போய் சுற்றுறோம், ஃபீல்ட்ல ஒர்க் பண்றோம், அவங்க வந்து வீட்டுல தான் இருக்காங்க. சோ வீட்டுல இருக்கவங்களுக்கு அந்த நார்மல் போன் போதுமே அப்படின்ற இந்த நொண்டி சாக்கலாம் என்கிட்ட வச்சுக்காத. அங்கிள் போய் பணம் போ, எல்லாமே நான் தான் சார் போறேன், டூ வீலர் நான் தான் போறேன். ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு என்ன சார் பண்ணுவாரு? பேசிட்டு போய் யாருக்கு பேசணும்னே தெரிய மாட்டேங்குது சார். என்ன நம்பிக்கைனா நீங்களே நேரில் வந்து பாருங்க. சின்ன பிள்ளைங்க இருக்குது, எந்த நேரமும் போன்ல தான் பண்ணா டக்குனு கொடுங்க, உடைய தான் செய்யும். பொருளுன்னு உடைய தான் செய்யும், அப்புறம் வாங்கி கொடுக்காம அப்படியே இருந்தா நான் என்ன செய்ய முடியும்? பாருங்க, இவ்வளவு நாள் பொறுத்தது போதும், இனிமே எங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுத்தா நாங்க குடும்பம் நடத்துவோம், இல்லன்னா நீங்களே பாத்துங்க. கேஸ் ஒரு அடுப்பு மட்டும் ரொம்ப சிம்மில் ஏறியது, இதை கொஞ்சம் கொண்டு போய் சர்வீஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னா இருந்த இந்த சண்டே நானே பண்ணி ஒண்ணும் இல்ல, லைட் ஏதோ அடைச்சிருக்கும். அந்த வேலையும் உனக்கு தெரியுமா? தெரியுமா? லாயர் இருந்து அப்ப வரைக்கும் அலசலத்துல அலசிருக்காண்டி. இந்த சண்டே இல்ல, நான் அடுத்த சண்டே, அடுத்த சண்டே ஏதாவது ஒரு சண்டே நானே பண்ணி கொடுத்துருவா அப்படின்னு இன்ன வரையே பண்ணி தரவே இல்ல சார். ஆமா, பேச்சுதான் முத்து முத்தா இருக்கு, காரியத்துல ஒண்ணும் இல்ல. நான் ஒரு பிளான்ல இருந்தேன், நான் இன்னொரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் போறேன், புதுசு ஒண்ணு வாங்கிடலாம். இல்ல, அது ரொம்ப வருஷமா இருக்கு சார், எங்க மாமியார்ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன புரிஞ்சுக்குங்க, அவங்க வர டைம் தெரியும், இவங்க தான் தட்டாங்க, வேணும் விட்டுருவேன். வீட்டுக்குள்ள என்ட்ரார்ல இருந்து கிச்சன் வரைக்கும், இப்ப இவங்க சொன்ன மாதிரி ஷூ ஸ்டாண்ட் வாங்குறதுல இருந்து இன்வெர்டர் பாக்ஸ்ல இருந்து டிவி வால் மவுண்ட் பண்றதுல இருந்து, நான் கேட்டேனா, நான் கேட்டேனா, வாட்ச்ல பேட்டரி மாட்டறதுல இருந்து கேஸ் ரிப்பேர்ல இருந்து கிரைண்டர் ரிப்பேர் வரைக்கும் பாத்தீங்க. விட்டா நீ வில்லு பாட்டே பாடுவே. என்னோட லேப்டாப் ரிப்பேர் ஆகி 3 வருஷம் ஆகுது சார், தேவையே தான் கேக்குறோம். யாரும் அனாஸ்மா யாரும் செலவழிக்கிறது கிடையாது. என்ன எனக்கு கோபம் வந்தது,
ஆனா இதே வீட்டுக்கு தேவையான பொருளா இருக்கட்டும், ஃபேமிலிக்கு வேண்டிய தேவையான பொருளா இருக்கட்டும், இதுலயும் இன்வால்மெண்ட் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் யோசிக்கிறாரு. ஆரம்பம் அப்படித்தான் இருக்கும், என்னுடைய என்ன சொல்ல வரமோ அதை வாங்கி கொடுக்க இஷ்டம் இல்லாம அதை மறுக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க. அவங்க கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தா நாங்க மொட்டை அடிச்சுட்டு தான் போறோம். ஏ வார்த்தை சொல்லுவாரு, ஓ வேலையே பார், ஓ வேலையே பார். எனக்கு தெரியாது, உனக்கு தெரிஞ்சிட போது நான் வெளியில நாயா சுத்துறேன், நீ வீட்டுல ஏசில தானே உட்கார்ந்து இருக்க, உனக்கு தெரியுமா? நீங்களா ராணி மாதிரி தான் இருக்கீங்க, நான் தான் வேலைக்கார மாதிரி ஆயிட்டேன். இருக்கும் போது அனுபவிக்கலாம்ல சார், இல்லாதப்ப இருந்தோம். ஓ அதை இப்படி கூட சொல்லலாமா? ஐயோ ஐயோ, 10 வருஷம் கஷ்டப்பட்டு அனுபவிச்சிருவீங்க, திருப்பி பின்னாடி 10 வருஷத்துக்கு அதை யோசிக்கிறதே கிடையாது. அதை யோசிக்கிறதா நம்ம தான் சம்பாதிக்க மாட்டோம் தான் யோசிப்பாங்க. அப்போ இந்த ஆடம்பர வாழ்க்கை உனக்கு வேண்டாமா? வேண்டவே வேண்டாம், நிம்மதியா சுவார் திங்க முடியலப்பா. சார் எங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு செப்பலா இருந்து போனா ஃபெவி குயிக் போட்டு ஒட்டிதான் போடுவாங்க சார், செப்பல் 200 ரூபாய் தான், அந்த ஃபெவி குயிக் 4 வாட்டி வாங்கி போடுவாங்க. அட இவ மட்டும் இல்லப்பா, எல்லாரும் வீட்லயும் இந்த மாதிரி வயசான கட்டை ஒண்ணு இருக்குதுப்பா. 5 லட்சம் செலவு பண்ணி பையனுக்கு சீட் வாங்கி கொடுக்குறீங்க, 200 ரூபாய்க்கு ஒரு செருப்பு வாங்கி போட்டுட்டேன்னு அது சொல்ல முடியுமா? முடியாதா? செய்யும்போது நமக்கு வாங்கும் போது அது வந்து சந்தோஷமா தெரியல. பாருங்க, இதாங்க ஆம்பளை மனசு, இதான் ஆம்பளை மனசு. ஒரு 1000 ரூபாய் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? ஒரு 1000 ரூபாய் இப்போ இருக்க சூழ்நிலையில 1000 ரூபாய்ங்கிறது இப்ப சாதாரண ஆயிடுச்சு. சாதாரண ஆயிடுச்சு. ஒரு சில்லற காசு 500 ரூபாய் இருந்தா கூட செருப்பு பிஞ்சிடும். சில்லற காசு உனக்கு 500 ரூபாயா? ஒரு 1000 ரூபாய் அதை பத்தி உங்க மதிப்பெண். ஒரு சண்டே செலவு சார், ஒரு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் சாப்பாடு சண்டே செலவு. எங்க கிட்ட 5 பைசா இல்ல, நீ ஆளை விடு. டேய் டேய் டேய், யார்ட்டாவது கடன் வாங்கி குடுறா, நான் திருப்பி கொடுத்துறேன். ஓகே, வேற ஒரு பிளவுஸ் தைக்கலாம். ஒரு பிளவுஸ் தைக்கலாம். ஓகே, ஏ ஸ்கீல ஒரு டின்னர் போயிட்டு வரதுக்கு 1000 ரூபாய். ஒரு டின்னர் உங்க மாதிரி 4 பேர் நாட்டுல இருந்தா அந்த நாடு கோவிந்தா. அந்த பணம் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 5000 தேங்காய் விக்கணும். 5000 தேங்காய் அந்த லாபத்தை எடுத்து 5000 தேங்காய் வித்தா தான் அதுல ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். 8 ஹவர் நம்ம மிஷின்ல நின்னு வேலை செய்யற அந்த ஒரு நாள் கூலி தான் சார் அந்த 1000 ரூபாய். அவங்க நினைச்சு பாக்கணும். ஒரு நாள் நீ நாற்காலியில உட்காந்துப்பா, என் நாற்காலி ஒரு முள் படுக்க, என் பதவி ஒரு முள் கிரீடம்னு உனக்கு புரியும். ஏ ஷிப்ட் பண்ணோம்னாக்கா 500 ரூபாய் தராங்கண்ணா சார். 1000 ரூபீஸ்க்காக நைட் எல்லாம் தூங்கின பிறகு ஒர்க் பண்ணும். அந்த 1000 ரூபாய்க்காக நைட்ல ஒர்க் பண்றவங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. உள்ளுக்குள்ள சொல்ல முடியாத பல உண்மைகளை புதைச்சு வச்சிருக்கேன்.